டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு செய்திகள் அக்டோபர் 3 வெளியான தகவல். அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடாது, எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர்களை தனியார் ஏஜென்சி மூலம் நியமிக்க ஒப்பந்த புள்ளி கோரியதை அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, மகளிருக்கு கட்டணம் இல்லா பயணம் என்று அறிவிக்கப்பட்டு குறைந்த அளவு பழைய பழுதடையக்கூடிய நிலையில் உள்ள பேருந்துகளையே இயக்குவதால் நகரப்பகுதிகளில் மகளிர் தங்களது தினசரி வேலைக்கு செல்லும் நேரத்தை 1 மணி நேரம் முன்னதாகவே துவங்கும் நிலைக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தற்போது தனியார் ஏஜென்சி மூலம் ஓட்டுநர் நடத்துனர்களை தேர்ந்தெடுக்க முயலும் திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் தனியார் ஊழியர்களை அமர்த்த முயற்சித்த திமுக அரசை எதிர்த்து அனைத்து போக்குவரத்து சங்கங்களும் ஆர்ப்பாட்டம் செய்தன. நானும் இதற்கு கண்டனம் தெரிவித்து தொழிலாளர்களை நேரடியாக நியமிக்க வலியுறுத்தினேன். திமுக அரசு சுமார் 538 பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்தது. தொழிலாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்து விட்டோம். எனவே தைரியமாக இனி அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கலாம் என்று 2ஆம் கட்டமாக 30/9/2023 117 ஓட்டுநர்களையும் 117 நடத்துனர்களையும் தனியார் ஏஜென்சி மூலம் நியமிக்க ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது திமுக அரசு. எனவே அந்த ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்துள்ள சுமார் 1087 வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்றும், ஆன்லைன் மூலம் பதிவு செய்துள்ள லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்களை பரிசீலித்து நேர்மையான முறையில் தமிழகத்தில் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இதை போன்ற டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.